ஓகே ஸோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். மொத்தம் 7 ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போது பெண்டிங்கில் இருக்குது, ஒர்க்கு முடியாமல். ஐ திங்க் பண்ணு முற்பகல் செய்யாவிடில் குணம் சற்ற மலர் வழி நிறையா இருக்குது, இன்னும் ஒர்க் முடியாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸு. ஸோ இந்த கேப்பில் எல்லாம் எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் தான். இனிமேல் நம்ம போகிற ட்ரிப்பை வந்து ஒரு விலாகாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விலாகை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரிப்பு ஒன்று நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது எங்கன்னா வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய ட்ரிப் தான். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னென்ன வரப்போகுதுன்னா, ஃபுட்டு, போகிற இடம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் உங்களுக்கு எல்லாமே. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரியா, இன்னும் தொடர்ந்து உங்களுக்காக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆதவன் ஃபோட்டோகிராஃபி. நான் எங்கே போகிறேன்னு அப்படியே கிளம்பிட்டு சொல்கிறேன். ரெடி? ஓகே, இப்போதைக்கு இந்த காஸ்டியூம் போதும், நம்ம விலாகை நான் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். சரி, பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம். நான் இப்போ கிளம்பிட்டேன். அண்ணன் தான் இப்போ என்ன பஸ் ஸ்டாண்டில் விட போகிறாரு. இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். போயிட்டே இருக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். சரி, நான் ஒரு கே கேட்டுங்க. சரி, பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இங்கேருந்து தான் கும்பகோணம் போக போகிறோம். பஸ் எடுத்து உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பஸ் வந்துடுச்சு கும்பகோணம். கிளம்புறோம். கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சோம்னு நினைக்கிறேன். கோவணம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. சென்னை பஸ்லாம் அங்கே இருக்கும் போல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஓ, சென்னை பஸ் எங்கே 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 தெரியுதா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போக போகிறோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நான் ஒரு பிளான் சொல்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறான் டைமு. ஸோ அவங்க கூட வந்து இப்போ எங்கெங்கே போகிறானா, வேலையெல்லாம் அவனும் பார்க்க போகிறான். கை காட்டுறான். டி நகர் சைட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் நாளைக்கு தான் நமக்கு ட்ரெயின். அது வரைக்கும் நம்ம சென்னையில் தான் இருப்போம். நாளைக்கு கிளம்புறோம் இங்கேருந்து அடுத்த ஏரியாவுக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களும் சென்னையில் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்புறம் ஒரு கமெண்ட்டை போட்டு கொடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ மேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் கரெக்டாக சென்னை வந்தது 5:49 கரெக்டாக இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து பிளான் என்னென்னா 29 தான் எனக்கு ட்ரெயின். அதனால் 2 ரூம் இருக்குது, அதனால் அங்கே ஸ்டே பண்ணிட்டு 29 கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான், சின்ன ஒரு பிளானு. இப்போ நான் எங்கே போகிறேன்னா குஜராத் தான் போகிறேன். சென்னை டு பெங்களூர் ஒரு ட்ரெயின், பெங்களூர் டு சூரத் ஒரு ட்ரெயின். ஸோ மாறி மாறி எதுக்கு போகிறேன்னா திடீர் பிளானு. அதில் வந்து டிக்கெட்டு எனக்கு பெருசாக கிடைக்கல. இந்த
பெங்களூர்லேருந்து எனக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு சூரத்துக்கு. அதனால் நம்ம பெங்களூர் போயிட்டு தான் போகணும். நைட்டு ஒரு 12:30 வந்து ட்ரெயின் நமக்கு பெங்களூர்லேருந்து சூரத்துக்கு. நீ வரப்போகிற விளாக்ல வந்து நீங்கள் பார்ப்பீங்க நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு. சைட்டுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் நம்ம. டி நகர் ஒர்க்கு டன். ஓகே மக்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு குளியலை போட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா படத்துக்கு தான் போக போகிறோம். சரி கை காட்டுறா. ஓகே நாங்கள் இப்போ மாயாஜால் தான் போக போகிறோம். அங்கேருந்து விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நம்ம சோழிங்கநல்லூர் பீச்சுக்கு வந்துடும். மாயாஜாலுக்கு வந்து எத்தனை மணிக்கு ஈவினிங்கே வர வேண்டியது. இவனுலால வந்து லேட்டாக வந்துட்டோம் பாருங்கள். பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறத வச்சு செஞ்சுட்டான். அதுவும் இவன் தான் முக்கியமாக. சரி உள்ளே போயிட்டு நான் லாக் பண்ணுறேன், என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். ஸோ மாயாஜாலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்த இந்த வாவு மோமோ கடை நல்லாயிருக்கு. அதோடய ஆம்பிஷனும் செம்மையாக இருக்குது. உள்ளே சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரில, பட்டு எல்லா அவுட்லுக்கும் செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்கள் மாயாஜாலுக்கு பக்கத்துலேயே. ஸோ காய்ஸ் மாயாஜால் ஃபைனலாக வந்தாச்சு, நம்ம உள்ளே போகலாம். இப்படி கீழே போகணும், கீழே தானே வாங்க போகலாம். மாயாஜால் அட்ராசிட்டிஸ் டுடே. அவதார் படமாக தான் நாங்கள் வந்திருக்கோம். வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே சொல்ற வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆ ஓகே, நான் படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி குஜராத் ட்ரிப்பு கிளம்புறோம். சீரியஸாக தான் இது வந்து வரப்போகுது இந்த ட்ரிப்பு. ஏன்னா கொஞ்சம் லென்த்தி தான், அதனால் கொஞ்சம் பாட்டு பாட்டாக தான் வரும். ஸோ அதை பார்த்துட்டு என் சேனலுக்கு மட்டும் பார்த்துக்கேன். ஸோ காய்ஸ் அவதார் மூவி முடிஞ்சுட்டு இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட். எனக்கு டை கட்டா. அவதார் படம் முடிஞ்சு நாங்கள் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம் மூணு பேரும். வ்ளாக் உங்களுக்கு நாளிலேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இன்னைக்கு நாங்கள் தூங்க போகிறோம் சரியா. நைட் ரைடு வச்சு பேசுகிறேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். மெட்ரோவில் தான் போக போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரீயாக போனால் செம்ம டிராஃபிக்கு. ஸோ மெட்ரோவில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை டு மும்பை, இது பெங்களூர், பெங்களூர் டு பெங்களூரில் வந்து நைட்டு 12:00 தான் ட்ரெயின். ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் நமக்கு குஜராத். ஏதாச்சும் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். கோடு ஸ்கேனர் தான். ஓகே கியூஆர் கோடு தான். போன தடவை காயின் மாரி வச்சுருந்தாங்க, இந்த தடவை மாற்றிட்டாங்க ஏன்னு தெரில. It's a lot of people.
பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த விழிப்புணர்வு நடத்திட்டு வராங்க. பெண்களை யாராவது இடிச்சாலோ அந்த மாதிரி, அப்புறமா ஏதாச்சும் காணாம போயிட்டு அவங்களோ இல்ல பஸ்ல ஏறி யாராவது காணாம போனாங்களோ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மூணு கேமரா, அது மட்டும் இல்லாம பெண்களை யாராவது தேவையில்லாம செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாங்கன்னா அங்க ஒரு பட்டன் இருக்கும், செவன் கலர் பட்டன், அது அமுத்தனா அவங்களோட மாட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம எம்டிசி பஸ்ல எல்லாத்திலயுமே மூணு கேமரா இருக்கும், அந்த கேமரா மூலமா மாநகர போக்குவரத்து கழகம் என்ன நடக்குதுன்னு 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டிரைவர் ஒரு அலாரம் அடிக்கும் பஸ்ல அலாரம் அடிச்சுன்னா அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நியூஸ காவல்துறை சொன்ன உடனே ஜிபிஎஸ் லொகேஷன் மூலமா அந்த இடத்துக்கு உடனே வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க காவல்துறை. ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்களால அந்த பட்டன் அழுத்த முடியும், பாதிக்கப்பட்டவங்க அந்த பட்டனை அழுத்தணும்னு கிடையாதுமா. அந்த பஸ்ல பயணிக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை யாரெல்லாம் நடந்தா கூட அதை பார்த்து கூட அவங்க கூட அதை அழுத்தலாம். ஓஹோ நடக்கலான்றதுக்காக நாம யாரும் அமைதியா இருந்து கூடாது. ஆமாங்க, அமைதியா இருந்தே கூடாது. அன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், உங்களுக்கு கூட நடக்கலாம். ஆமா ஆமா, அதனால எடுத்து குரல் கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தா உடனே கண்டக்டர் கிட்டயோ இல்ல டிரைவர் கிட்டயோ இல்ல அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டயும் நீங்க சொல்லலாம். அவங்க கிட்ட சொல்ல முடியல, என்ன பண்றது? அப்படி சொல்ல முடியலன்னா நம்ம காவல்துறை என்ன இருக்குல்ல 100 அதுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு தொடர்பு அப்படி இல்லைன்னா மகளிர் பாதுகாப்பு என்று இருக்குல்ல 181 அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்க புகார் தெரிவிக்கலாம். ஆமாங்க அண்ணா, குறிப்பா இந்த திட்டத்துல பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்றதாலதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த வித இடையூறு இல்லாம பாலியல் தொண்டல் இல்லாம பயணம் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழக அரசு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. என்ன திட்டம்? என்ன திட்டம் சொல்லுங்க பாக்கலாம். நிர்பயா நகர பாதுகாப்பு திட்டம். நிர்பயா நகர பாதுகாப்பு திட்டம். அந்த இதுல பட்டன் இருக்குதா சொன்னமே, அதுல எத்தனை பட்டன் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமால, அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஐயோ, அதே கேக்குற. அதுல மொத்தம் 4 பட்டன் வச்சுக்கிறாங்க. எங்கங்க? லேடிஸ் பக்கம் 2 பட்டன், அதுல ஒரு பட்டன் கண்டக்டர் பின்னாடி இருக்கும். அப்புறம் ஜென்ஸ் பக்கம் 2 பட்டன். இதை நீங்க பிரச்சனை நடக்கும்போது உடனே யாரா இருந்தாலும் அழுத்தலாம். ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த 3 கேமரா சொன்ன பாத்தீங்களா, டிரைவருக்கு லெப்ட்ல ஒரு கேமராவும்
ரெண்டு படிக்கட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு கேமரா செட் பண்ணிருக்காங்க. அதனால யார் உள்ள வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் தெளிவா அந்த கேமரா பதிவுல ரெக்கார்ட் ஆயிடும். ஆமா ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பேனிக் பட்டனை ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது யோசிக்காம யாரா இருந்தாலும் பரவாயில்ல உடனே அந்த பேனிக் பட்டனை அழுத்துங்க. நீங்க அழுத்தினீங்கன்னாதான் இந்த மாதிரி தவறுகளை குறைக்க முடியும். பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தலையும் நாம குறைக்க முடியும். நிர்பயா நகர பாதுகாப்பு திட்டம் சொல்லுங்க